بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. சூரத்து நிசாவினுடைய 29வது வசனம், يا ايها الذين امنوا لا تاكلوا اموالكم بينكم بالباطل الا ان تكون تجاره عن تراض منكم يا ايها الذين امنوا ஈமான் கொண்டவர்களே, لا تاكلوا اموالكم بينكم بالباطل உங்களிடையே உங்களுடைய பொருட்களை நீங்கள் தவறான முறையில் உண்ணாதீர்கள். இல்லா அந்த கூன திஜாரத்தன் நன் தராதி மின்கும், உங்களிலிருந்து ஒருவர் ஒருவர் பொருந்தி கொண்ட வியாபாரத்தை தவிர அல்லாமல் அடுத்தவருடைய பொருளை நீங்கள் அநியாயமாக தவறான முறையில் நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு மனிதனுடைய பொருளை நாம் எடுக்கணும்னு சொன்னால் வியாபாரத்தின் மூலமாக ஒருவருடைய பொருள் உங்களுக்கு வருது, பொருந்தி கொண்டு வருது. அவருக்கு நீங்கள் ஏதாவது பொருளை கொடுக்குறீங்க, அவர் அதுக்கான விலையை தருகிறார். இது ஒரு பொருந்தி கொண்ட வியாபாரம், அவரும் பொருந்தி கொள்கிறார், இவரும் பொருந்தி. இப்படி அல்லாமல் ஒரு அன்பளிப்பாக தருகிறாரு பரவாயில்ல, தான தர்மமாக கொடுக்குறாரு பரவாயில்ல, இது அல்லாமல் வேற வழியில் தவறான முறையில் நீங்கள் அவருடைய பொருளை அபகரிக்காதீர்கள். வட்டியின் மூலமாக அது மன ஒப்பி தரமாட்டான், வயிறு எரிஞ்சு தருவோம். அதே போன்று என்னென்ன ஹராமான வழியில் பொருளீட்டுற முறை இருக்கிறது, சூதாட்டத்தின் மூலமாக, குதிரை பந்தயத்தின் மூலமாக, இதெல்லாம் அடுத்தவங்களை ஏமாட்டி அப்படியே என்ன செய்யறது, அடுத்த பொருளை அபகரிக்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம் அல்லாத எந்த சூதாட்டமாக இருந்தாலும், மதுவின் மூலமாக இருந்தாலும் சரி, ஹராமான முறையில் உங்களுடைய பொருட்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக அடுத்தவர்களுடைய பொருளை நாம் எந்த விதத்திலும் நாம் அபகரித்து விடக்கூடாது. ஆனால் வியாபாரத்தின் மூலம் இருக்கலாம், அந்த வியாபாரத்திற்கும் பொருத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று, ஒருவர் ஒருவர் பொருந்தி அந்த வியாபாரம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வியாபாரம் செய்வதற்கு சில நிபந்தனைகளை மார்க்க ஷரியத் நமக்கு வைத்திருக்கிறது. வியாபாரம் செய்கிற வாங்குபவரும் விற்பவரும் அறிவாளியாக இருக்கணும். அறிவாளி தான் புத்தி சுவாதீனம் இல்லாதவராக, அக்கள் இல்லாத ஆளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருக்கணும். ஒரு பைத்தியக்காரர்கிட்ட போய் வியாபாரம் வாங்கிட்டு நம்ம வாங்கிட்டேன்னு வைங்க, அடுத்து அந்த வியாபாரம் முறிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருவரும் பொருந்தி கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதனால்தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி சொல்வார்கள், கபூல் செய்யணும், நான் கொடுத்தேன், நான் பொருந்தி கொண்டேன். அப்போ மன ஒப்பி என்ன செய்கிறோம், அந்த பொருளுக்கு ஒரு விலையை நம்ம வாங்குகிறோம். அடுத்ததாக வாங்குபவரும் விற்பவரும், வாங்குற விற்கிறவர் அவர் பொருளாக இருக்கணும், அடுத்த ஒரு பொருளை வித்துட்டு போயிடக்கூடாது, அதுக்கு சொந்தமானதாக இருக்கணும். அதே போன்று பொருள் அறியப்பட்டதாக இருக்க வேண்டும். அறியப்படாத ஒரு பொருள் என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. அப்படி ஒரு பொருள் இருக்கும், உனக்கு ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, பொருளை காட்டாமல் விற்கக்கூடாது. அடுத்ததாக அந்த விலை என்ன விலை என்பதை தெளிவுபடுத்தணும். என்ன விலைனே தெரியாது, நான் வந்து அமெரிக்கா டாலருக்கு விற்றுறேன், அமெரிக்கா டாலர் தான் இவர் என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி என்ன கூட விலையும் அவருக்கு புரியிற விலையாக இருக்கணும். 1000, 10000 இப்படி அந்த தெரிகிற விலையாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த பொருள்
விற்கிற பொருள் உருவாகி கரெக்டாக இருக்கணும். மரத்தில் இந்த பழம்லாம் இருக்குது, இதெல்லாம் பழுத்தவொன்னு அவனுக்கு வித்துறேன் அப்படி என்று சொல்லக்கூடாது. அதே போன்று அவர் எடுத்துட்டு போகிறதுக்கு அந்த பொருள் வாய்ப்புள்ளதாக இருக்க வேண்டும். கடலில் உள்ள மீனெல்லாம் உங்களுக்கு வித்துட்டேன்னா கடலில் போய் எங்கே மீனை பிடிக்க சாத்தியம் இல்லாத ஒன்றே எழுதக்கூடாது, நம்ம விற்கக்கூடாது. ஹராமான பொருளை விற்கக்கூடாது. இப்படியெல்லாம் நிபந்தனைகளோடு வியாபாரம் நடக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பொருட்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள். அல்லாஹ் ஏன் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அப்போ பாக்கெட்டில் வச்சுக்கலாமா, திங்க தானே கூடாது, அதை வாங்கி கொள்ளையடிச்சு யாருக்கா கொடுக்கலாமா அப்படின்னா, நல்லா பொதுவாக இந்த சம்பாத்தியம் பண்ணுறதே சாப்பிட்றதுக்கு தானே சுற்றி சுற்றி அது, அதனால் அந்த விதத்தை சொல்லியிருக்கான். எந்த விதத்திலும் அந்த பொருள் நினைச்சக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், லஞ்சம் வாங்கி பெரிய வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. நான் எல்லா பெரும்பாலான ஒரு விஷயத்தை சாப்பிட்றதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கானே தவிர வேறு எந்த அந்த எந்த எந்த விதத்திலும் அதை நாம் ஹராமான முறையில் புழங்கக்கூடாது. பொருந்தி கொண்டால் தவிர, ஒரு ஆள் வியாபாரம் செய்து ஒரு ரூபாய்க்கு அதிகமாக என்ன செய்கிறார், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார், மன ஒப்பி தராரு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட வியாபாரம் இல்லாத அநியாயமான முறையில் தவறான முறையில் அடுத்தவருடைய பொருளை நீங்கள் அபகரிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாமல் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அத்தகைய வியாபாரங்களை செய்கிற நற்பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தரும் புரிவானாக. வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக், சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.